குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் அதில் ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். இது வந்து மில்லிங் கொஷின். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா, மில்லிங் கட்டர் ஹேவிங் 10 டீத் ரொட்டேட்டிங் அட் 100 ஆர்பிஎம், த டேபிள் ஃபீட் இஸ் 50 எம்எம் பெர் மினிட், த ஃபீட் ரேட் பெர் டூத் வில் பி. அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அது டீத் வந்து 10 டீத்னு கொடுத்துட்டான், ஸ்பீட் 100 ஆர்பிஎம்னு கொடுத்துருக்கான், ஃபீட் வந்து 50 எம்எம் பெர் மினிட்னு கொடுத்துருக்கான், 50 எம்எம் பெர் மினிட்னு கொடுத்துருக்கான். பட் அவன் என்ன கேட்குறான்னா, ஃபீட் பெர் டூத் கேட்குறான், அதாவது ஃபீடு பெர் டூத் கேட்டிருக்கான். ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுன்னா, ஃபீட் பெர் டூத், அதாவது ஃபீட் பெர் டூத் இன்ட்டு 1/RPM. ஏன்னா ஒரு ஆர்பிஎம்க்கு அது எவ்வளோ ஃபீட் போகுதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபீட் பெர் ஆர்பிஎம், ஃபீட் பெர் டூத் அதிகாரம் ஃபார்முலா. ஸோ ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 50 எம்எம்னு கொடுத்துருக்கான். ஸோ டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம், N 100 கொடுத்துட்டான், டீத்தும் 10 கொடுத்துட்டான். ஸோ இது டேரெக்ட் சப்ஸ்டியூஷன் ஃபார்முலா தான். டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப 0.05 ஆன்சர் கிடைக்கும். பட் நமக்கு இதுக்கான ஃபார்முலா வந்து T = L/F1 இன்னொரு ஃபார்முலா படிச்சிருப்போம், அது வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா கொஸ்டினில் பாருங்கள், அவன் ஃபீட் பெர் மினிட் கொடுத்துட்டு ஃபீட் பெர் டூத் கேட்டிருக்கான். ஸோ அந்த அந்த கண்டிஷனுக்கு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அதனால் நம்ம வந்து இந்த ஃபார்முலா தான் பயன்படுத்தணும், ஃபீட் பெர் டூத், ஃபீட் பெர் ஆர்பிஎம். இதுதான் அதுக்கான கண்டிஷன். தேங்க்யூ.